ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சாதம் சேனல். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச எக் பைட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக் பைட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா துருவின கேரட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட் தான் ஆட் பண்ணுங்கிறது இல்லை, முட்டைக்கோஸ், குடமிளகா அந்த மாதிரி எண்ணெயில் சீக்கிரமாக வதங்குற காய்கறிகளை உங்கள் விருப்பம் போல் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஓரளவுக்கு வதங்கினதும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல. ஒருவேளை நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுறதா இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை, தேவையான அளவு பெப்பர்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்குறப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல் இல்லைன்னா தோசைக்கல் எடுத்துக்கோங்க. எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. கல் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை ஊற்றிக்கோங்க. எல்லாமே ஊற்றினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் வெந்ததும் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான் டேஸ்டான எக் பைட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எக் பைட் செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.